Hi all, I welcome you again to my YouTube channel. And in the video, eda pathi appadina project. Nam ellarume students BE, BSc, BCA ellame padipom. The project abdingiradhu nammudaiya kadasi year la varum, kadasi sem varum. In the project, ipa na in the video eda vachu make pandren appadina totally enoda personal experience, enoda UG and PG la என்னென்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் என்னென்ன விஷயங்கள் வந்து நான் இப்போ சொதப்பி இதை நம்ம ஒழுங்காக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ண விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் கம்ப்ளீட்லி வித் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் கொண்டு ஷேர் திஸ் என்டைய வீடியோ. ஓகே, முதல் விஷயம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா என்ன ப்ரோ, இப்போ தான் நாங்கள் காலேஜே சேர்ந்துருக்கோம், எடுத்தோன்னே எதுக்கு ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அகெயின் இட்ஸ் அ கம்பேரிசன் வித் மை யூஜி அண்ட் பிஜி. நான் என்னோட யூஜி பண்ணும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அசைன்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் கொடுப்பாங்க, ஒரு 10 கொஷின் ஆர் சம்திங் சம் வாட் கொஷின்ஸ் கொடுத்து இதை வந்து பேப்பரில் எழுதிட்டு வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி என்னோட அசைன்மெண்ட் சப்மிஷன் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. பட் அப்படியே என்னோட பிஜியில் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோட ஒவ்வொரு சப்ஜெக்ட் நான் படிக்கும்போது அதில் ஒரு அசைன்மெண்ட் பண்ணோம். அந்த அசைன்மெண்ட் எப்படின்னா எதுவுமே எழுதுறதே கிடையாது, எல்லாமே ரியல் டைமாக ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து நான் ஒர்க் பண்ணி காமிக்கணும். இப்போ நான் சி படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சியில் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், ஜஸ்ட் சிம்பிள் ப்ரோக்ராம் தான், இல்லை ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். இப்போ நான் ஆர்டிபிஎம்எஸ் படிக்கிறேன்னா அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி, கேஸ் தான் ரியல் டைமில் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்து இதை சால்வ் பண்ண மாதிரியான ஒரு அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். இப்படி தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எப்போன்னா, அண்ட் எனக்கு ரொம்ப நான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படித்தேன். ரீசன் நம்ம ரியல் டைமாக பண்ணது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்ல, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒவ்வொரு சப்ஜெக்டோட அசைன்மெண்ட்டும் பண்ணேன், ஓனாக பண்ணேன். அது எனக்கு ரொம்ப எப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் பிஜி பண்ணும்போது என்னோடய ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கான்செப்டும் அந்த ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி நான் அகெயின் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து படித்து அதை நான் புரிஞ்சுட்டு பண்ணுற மாதிரியான விஷயமா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப டைம் ப்ராசஸாக இருந்தது. பட் நான் யூஜியில் சொல்கிறேன், பிஜியில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டோட அசைன்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணதுனால அது எனக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால் நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டிப்ஸ் சொல்லுவேன்னா, நம்ம படிக்கிற எந்த சப்ஜெக்ட்டுமே வேஸ்ட் கிடையாது. நம்மளோட சிலபஸ் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா அது நம்ம படிக்கக்கூடிய கோர்ஸுக்கு நம்மளுக்கு எங்கேயோ அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அது நான் அது வந்து பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணேன், பிகாஸ் நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுனால நான் என்னெல்லாம் படிக்கிறேனோ அதெல்லாம் எங்கெங்கே அப்ளிகபிள் ஆகுதுன்னு என்னால் நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஃபேஸில் இருக்கும்போது நம்மளுக்கு அது தெரியாது, நம்ம இதை படிக்கிறோமே இதை எங்கே அப்ளை பண்ணுறோம் நம்மளுக்கு உண்மையாகவே தெரியாது. நான் தான் எப்போவுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, நீங்கள் எது படித்தாலும் அதை ஏன் படிக்கணும், அதை நீங்கள் ஏன் படிக்கணும், அதை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லைனா உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்ட்டை கேளுங்க, இப்படியா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற எல்லா விஷயத்தையும் எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும்போது அந்த சப்ஜெக்ட் படித்து முடிக்கும்போது நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் பண்ணுங்கள். அந்த அசைன்மெண்ட் வந்து உங்கள் காலேஜில் கேட்கலைனா கூட உங்களுடைய கரியர் குரோத்துக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு எஃபோர்ட் எடுத்து பண்ணுங்கள். அகைன் நான் சொல்கிற மாதிரி இந்த என்டையர் வீடியோ வந்து நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டில் உங்களுக்கு 100% இன்வால்மெண்ட் இருந்து நீங்கள் அதை ஒரு நல்லா அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கான வீடியோ தான் இதே தவிர, ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா படிக்கிறோம் நம்ம அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இல்லாதவங்களுக்கு வந்து இது ரொம்ப என்ன ஃபுல்லாக பண்ண சொல்லுங்க, இதெல்லாம் நான் ஏன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் முதலே சொல்லிடுறேன், இது வந்து கம்ப்ளீட்டாக நான் படிக்கிற சப்ஜெக்டில் நான் ஏதாவது நல்லா அச்சீவ் பண்ணணும், நல்லா கற்றுக்கணும், நல்ல கரியர் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ அண்ட் டிப்ஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், நீங்கள் எந்த அசைன்மெண்ட் இப்போ இருந்து நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் செம்மில் இருக்கலாம், செகண்ட் செம்மில் இருக்கலாம், நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படித்தாலும் இன்வால்மெண்ட்டோட படிங்க, அதோட ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்து படிங்க, அதை வச்சு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள், சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், பண்ணி நீங்கள் அப்படி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் வந்துட்டீங்க, பிஎஸ்சினா செகண்ட் இயரில் இருக்கீங்க, இல்லை பிஇனா செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நீ உங்களுக்கான டிப்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஓகே நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து யா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, இது வெரி ஃபைன், நோ இஷ்யூஸ். இப்போ நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் படிக்கும் போது நீங்கள் சில சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க, அந்த சப்ஜெக்டில் இதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது உங்களோட ப்ரீவியஸ் செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸையும் எம்போர்ட் பண்ணுற மாதிரியான ப்ராஜெக்டை ட்ரை பண்ணுங்கள். அகைன் ஐம் சேயிங், இன் அ சப்ஜெக்ட் நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணவும் இல்லை, ஜஸ்ட் அந்த அசைன்மெண்ட் ரியல் டைம் அசைன்மெண்ட்ஸாக இருக்கணும். சி படிக்கிறீங்கன்னா
நான் வந்து என் பேரை கொடுத்தேன். இப்போ நான் ரெண்டு நேம் கொடுக்குறேன்னா அந்த ரெண்டு நேமில் இருக்கக்கூடிய காமன் வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு புது நேம் கொடுக்குற மாதிரி ஒரு லாஜிக் எழுதுங்க. இல்லை நான் வந்து ஒரு 10 நம்பர் கொடுக்குறேன்னா அந்த 10 நம்பரில் வந்து ஒரு எத்தனை காம்பினேஷன்ஸ் வருங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், ஜஸ்ட் வெரி மினி, ரொம்ப சாதாரண ஒரு ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் சொல்கிறேன். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அகைன் நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்போது அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது அந்த கான்செப்டை சீலையும் ஜாவாலையும் பைத்தானையும் எழுதுங்க. அப்படி கம்பேர் பண்ணுங்கள், சியோட இந்த கான்செப்ட் சியில் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஜாவாவில் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, பைத்தானில் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எது ரொம்ப டைம் எடுத்துக்குது, எது ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்குது, இந்த மாதிரியான கம்பேரிசன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது நான் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இயருக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, அதாவது நீங்கள் பிஎஸ்சி ஆர் பிசிஏ செகண்ட் இயர் ஆர் பிஇ தேர்ட் இயரில் இருக்கீங்கன்னா, உங்களோட சீனியர் அவங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணி இன்வால்மெண்ட்டோட ஏதாவது புதுசாக பண்ணணும்னு எஃபோர்ட் எடுத்து பண்ணுற ஏதாவது ஒரு நான் சீனியர் கண்டிப்பாக எல்லா காலேஜ்லையும் இருப்பாங்க. அவங்களோட டச்சில் இருங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட். அண்ட் ரொம்ப முக்கியம், இந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதாவது ஒரு அசைன்மெண்ட், ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்லைன் இருக்கும், அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, செகண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த சீனியர்ட்டேருந்து அவங்க பண்ண ப்ராஜெக்ட்லாம் ரெஃபரன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட்டை பற்றி பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம ஃபோர்த் இயர் வந்தோடனே அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி யோசிக்கும் போது அப்போ தான் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் என்னெல்லாம் பண்ணணும். ஓ, இன்றைக்கி இந்த வாரத்துக்குள்ளே அவுட்லைன் சப்மிட் பண்ணணுமா, ஓகே அவுட்லைனாக எப்படி இருக்கும், அப்போ தான் நம்ம ரெஃபரன்ஸை தேட ஆரம்பிக்கிறோம். யாராவது ஒரு சீனியர்ட்ட பிடிச்சோம்னா உங்களோட ப்ராஜெக்ட் கொடுங்க, ரெஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு வாங்கி பண்ணுறோம். இது வந்து இட் ஓன்ட் மேக் யுவர் ப்ராஜெக்ட் ஸோ ஈஸி. இந்த ப்ராசஸ் ரொம்ப டஃப்பாகிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் எஃபிஷியன்ட்டாக உங்களால் பண்ண முடியாது. அந்த டாக்குமெண்டேஷனுக்கான ரெஃபரன்சஸ் என்னென்ன பண்ணணும், அதில் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கும். ரூல்ஸ் இந்த சென்ஸ் இப்படி பண்ணணும், இங்கே பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த சீனியர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த சீனியர் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போது உங்களுக்கு லைவ் டிப்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி அவுட்லைன், அவங்களுக்கு அவுட்லைன் ரெஃபரன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வச்சு ரெடியாக உங்கள் ப்ராஜெக்டோட இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் போகும்போது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனல் இயர், இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், நீங்கள் தான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ இந்த மூணு கேட்டகரி, இப்போ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கிறவங்க, என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லா ரெஃபரன்ஸ் இருக்கிறவங்க, இல்லை இப்போ தான் நான் ஃபைனல் இயர் இப்போ தான் அதை பார்க்குறேன் நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருப்பாங்க. நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் லாட். லெட்ஸ் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.